அடவி. அடவி அப்படின்னா அடர்த்தியான காடு அப்படின்னு படம் ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுறாங்க. ஸோ காடு பேஸ் பண்ணி ஒரு படம் தான். படத்தோட கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இது வரைக்கும் ஒரு ஃபீச்சர் ஃபிலிமில் பண்ணப்படாத ஒரு விஷயம் வந்து அடவியில் பண்ணியிருக்காங்க. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் நடித்தவங்க, டெக்னீஷியன்ஸ், டைரக்டர் இவங்களை பற்றி ஒரு 10 மினிட் பயோ வந்து போட்டு காமிக்கிறாங்க. சில விஷயங்கள் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, ஆனால் அம்மு அபிராமி வந்து ராட்சசன் படத்தில் நடித்து தான் பிரபலமானாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த மாதிரி சில தகவல்கள் சொல்கிறாங்க. இது வந்து மேபி ப்ரெஸ் ஷோவில் பார்த்தோம், அதனால் ப்ரெஸ் ஷோக்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயமா அப்படின்னு தெரியல. தியேட்டரில் வருமா இல்லையான்னு தெரியல. தியேட்டரில் இது வராமல் இருந்தால் நல்லது, படமே பேசட்டும். இந்த படத்தோட கதையை பற்றி ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா நிலம். ஒதுக்கப்பட்ட மக்கள், மலைவாழ் மக்கள், பொதுவாக சொல்லப்போனால் ஏழை மக்கள், இவங்ககிட்டேருந்து அரசாங்கம், வியாபாரிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து நிலத்தை எப்படி அபகரிக்கிறாங்க அப்படின்றது இந்த படத்தோட கதைக்களம். இந்த கதைக்களம் வந்து கடந்த சில வருஷங்களாக தமிழ் சினிமாவில் பரவலாக பயன்படுத்தப்பட்டுற ஒரு கதைக்களம் தான். ரொம்ப பெரிய நடிகர்கள்லேருந்து புதுமுக நடிகர்கள் வரைக்கும் எல்லாருமே அட்டம் பண்ண ஒரு கதைக்களம். காலா வந்திருக்கு, வடசென்னை வந்திருக்கு, இப்போ அந்த வரிசையில் அடவி அதுவும் வந்திருக்கு. ஆனால் இதில் என்ன புதுசு அப்படின்னு கேட்டிங்கன்னா காடு. ஒரு காடையே ஒரு அரசாங்கம் எப்படி அபகரிக்குது அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. இது நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் தான், நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது நடக்குது அப்படின்னு. அதனால் யூனிவர்சல் கனெக்ட் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் அதுதான் அப்படின்னு ஒத்துக்காமல் இருக்கவே முடியாது. ஆனால் இது ஒரு படமாக எப்படி எடுத்திருக்காங்க பார்க்கலாம். அம்மா நீ என்ன நினச்சிட்டு படம் முடியும்போது பார்த்திபன் அவர்கள் வந்து ஒரு கவிதை சொல்கிறாரு. அந்த கவிதையை வந்து நாங்கள் இங்கே சொல்ல, அது அவரோட ஸ்டைலில் அவர் சொன்னால் தான் நல்லாயிருக்கும். கருத்து என்னென்னா மூன்றாம் உலகப் போர் வந்து தண்ணிக்காக தான் போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்ல, அவர் மட்டும் சொல்ல, அவருக்கு முன்னாடியே நிறைய பேர் இது இந்த ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஆனால் சமீபத்தில் வந்த செய்திகள் என்னென்னா டெல்லியில் வந்து சில இடங்களில் காசுக்காக ஆக்சிஜன் தரக்கூடிய பார்லர்ஸ் ஓப்பன் ஆகியிருக்குன்னு. ஸோ அந்த ஸ்டேஜெல்லாம் நம்ம ரொம்பவே தாண்டி வந்துட்டோம். இந்த படத்தில் அப்புறம் நிலம், அந்த காடு எப்படி அபகரிக்கிறாங்க, சில பேர் வந்து ஒரு ஆறு ஆறையே தனக்காக எப்படி ஒதுக்கிக்கிறாங்க, அப்புறம் காட்டுத்தி ஏன் பருவது, எதுக்கு பருவது, யாராவது வேணும்னே பரப்புகிறாங்களா இப்படின்ற சில கேள்விகள்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே நம்ம கேள்விப்படுற நியூஸ் தான், எல்லாம் தெரிஞ்ச செய்திகள் தான். செய்திகள் மிக மிக உண்மை, மிக மிக சொல்லப்பட வேண்டிய செய்திகள் அப்படின்ற விஷயத்தில் மறுப்பே கிடையாது. ஆனால் இந்த மொத்த கருத்துக்கள் வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஃபார்மேட்டில் எப்படி சிட்டாயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தான் ட்ரீட் பண்ண பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த ரியலிஸ்டிக்கு நடுவில் கொஞ்சம் ஹீரோயிசம், கொஞ்சம் ரொமான்ஸு, அப்புறம் நடுவில் கொஞ்சம் சூப்பர் நேச்சுரல் ஆங்கிளில் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ரொம்பவே நான் லீனியரான ஒரு நரேஷன் பேட்டர்ன் ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஃபீச்சர் ஃபிலிமாக இது என்ன படலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் தான். மூணு ஊரில் தண்ணி வரல, சார் தான் ரொம்ப வீரமானவராச்சு, போய் தட்டி கேட்க வேண்டியதானே. இந்த படத்தில் பொதுவாக கமர்ஷியல் படங்களில் பார்க்குற மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் நம்ம வந்து திரும்பவும் இந்த படத்தில் பார்க்கலாம். அதாவது கெட்ட போலீஸ்காரன், கெட்ட அரசியல்வாதி, கெட்ட வியாபாரி, கெட்ட பியூரோகிராட் இப்படின்னு ஒரு பக்கம். அப்புறம் இந்த பக்கம் ரொம்ப அப்பாவையான ஊர் மக்கள், எது கொடுத்தாலும் தன்னுடைய ஊரை விட்டுக்கொள்ள ஊர் மக்கள் அப்படின்னு அந்த ரெகுலர் கமர்ஷியல் பேட்டர்னில் இருக்கிற கேரக்டரைசேஷன் வந்து இந்த படத்தில் பார்க்க முடியும். அப்புறம் படத்தோட ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்ட ஒரு விஷயம், ஊருக்குன்ற சாமி இருக்குது, ஒரு குலதெய்வம் மாதிரி ஊரை காக்கிற ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் சஸ்பென்ஸ் மாதிரி பில்ட் பண்ண பார்த்துருக்காங்க. ஆனால் படம் முடியும் போது இந்த சஸ்பென்ஸ் ஆங்கிள் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு இருக்குது. அந்த ஆங்கிள் அப்படி வச்சதால் நம்மளுக்கு அந்த ஊர் மேலே எக்ஸ்ட்ரா ஃபீலிங்கும் வரல, ஒரு ப்ரொலாங்டாக ஒரு சஸ்பென்ஸ் ஃபீலிங் எங்கேயும் கிடைக்கல. ஸோ மொத்தத்தில் அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சதால் படத்துக்கு என்ன உதவி அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல. இனிமேல் இந்த இடத்துல குழியும் காட்டறமையும் தாண்டா தெரியணும், நீங்களாம் இந்த இடத்த விட்டு ஓடணும் இல்லைன்னா இங்கே கிடையாது. இது ஒரு புரட்சி படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. படத்தோட கிளைமேக்ஸ் பற்றி ஒரே ஒரு டேர்மில் சொல்லணும்னா பிரபு சோலமன் ஸ்டைல் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரியலிஸ்டிக் கிளைமேக்ஸ்க்கு அட்டம்ப்ட் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஓவரால் தீம் வச்சு பார்க்கும்போது இந்த கிளைமேக்ஸ் கரெக்ட் அப்படின்னு ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா நிஜத்தில் வந்து எந்த பக்கம் ஜெயிக்குது அப்படின்றது நம்ம கண்ணால் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கும். ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய நான் லீனியர் நரேட்டிவ் பேட்டர்ன் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது எல்லாம் சேர்ந்து கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது நிறைய ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்டெல்லாம் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று டக் 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 அப்படின்னு ஓப்பன் ஆகுது. அந்த ட்விஸ்ட் எல்லாம் ஸ்க்ரீனில் வந்த விதம் ரியலிஸ்டிக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அந்த ட்விஸ்ட்டும் இந்த ரியலிஸ்டிக்கான கிளைமேக்ஸும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுது. நீ வெட்டுவேன்னு சொன்னால் நாங்களாம் கையை கட்டி காலில் விடுவோம் நினச்சா அட்டிக்கு ரெட்டியில் உடம்புல ஊத்தல அடித்து விட்டுற பார்த்துக்க. இந்த படத்தில் பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. எதுன்னு கேட்டிங்கன்னா முதல்ல அந்த மலைவாழ் மக்கள்னு சொல்ல, இல்லை காடோடு சேர்ந்து வாழ்கிற மக்கள் அவங்களோட இன்னசென்ஸ் எப்படின்னு கிளியராக பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்களோட வாழ்வியல் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் அழகாக கொண்டு வந்திருக்காங்க. ஓப்பனிங்கில் ஒரு சாங் இருக்குது, அது பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. அப்புறம் மலை, காடு இந்த பகுதிகள் எல்லாம் வந்து கேமராவில் வந்து கொஞ்சம் அழகாகவே கேப்சர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ். அம்மு அபிராமி இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. வீரம் அங்கேயே வளம்புறாங்க, கம்பெல்லாம் சுற்றுறாங்க, அதெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நல்லா
இருக்கு. ஆனால் ஒரு இம்பாக்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கான ஸ்கோப் இந்த திரைக்கதையில் அவங்களுக்கு கொடுக்கப்படலாம் அப்படின்றது சின்ன ஒரு வருத்தம். அப்புறம் நந்தா, நான் மகான், இந்த படங்கள் எல்லாம் நம்ம பார்த்த ஒருவர் இந்த படத்தில் ஹீரோ அப்படின்ற அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதம் கொஞ்சம் வீக் அப்படின்னே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸுக்கு பெருசாக ஸ்கோப் இல்லை, மீசியை முறுக்கிறது முறைக்கிறது அப்படியாவே இருக்குது. கொஞ்சம் வேறு மாதிரி எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்றது எங்களுடைய கருத்து. மருத்துவட்டி கடத்துறதும் வழிப்பறி பண்ணுறதுமா தான் இருந்தானுங்க சார். இனிமே அவனுங்க கிட்ட மோத வேணாம், மொத்தமாக முடிச்சுது. இந்த படத்தை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி ஒரு சிறந்த வாழ்வியல் பதிவு அப்படியே உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த படங்கிட்ட இருந்திருக்கு. ஆனால் அதில் வந்து தியேட்டரில் மக்கள் உட்காந்து பார்க்கக்கூடிய சில எலமெண்ட்ஸ், சில கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் உள்ளே வைக்கணுன்றதுக்காக அந்த டெம்ப்ளேட்டில் வந்து இந்த விஷயத்தை வந்து உட்கார வைக்க பார்த்துருக்காங்க. அதனால் மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து கொஞ்சம் இது விட்டு வந்திருக்கு. ஆனால் முழுக்க இது கமர்ஷியல் எடுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஆனால் அவங்களையும் குத்த சொல்ல முடியாது இல்லை, ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்ற அந்த சிறந்த படத்தை வந்து யார் தியேட்டரில் பார்த்தாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த படத்தை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, ரொம்ப தெளிவான அழுத்தமான கருத்துக்களை அழகாக ஸ்க்ரீனில் சொன்ன ஒரு சுமாரான கமர்ஷியல் முயற்சி அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். இனிமே பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. போலீஸ்காரங்களை கொண்டு இருக்கீங்களா? காட்டுக்காரங்க தானே, சிறுமிளக கடிச்சு மட்டும் துப்புற மாதிரி. அடவி பாக்ஸ் சினிமா ரேட்டிங்.